வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஜோசியரை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ இது, இவர் நாடியும் படிப்பாரு. சொல்லுங்க ஜோசியர். ஊஷிக வாகன போதக தசாம்பிரகரண விளம்பித சுஸ்திர வாவனருடைய ரூபா மகேஸ்வரனுடைய புக்திரா விக்கிர விநாயகாய தங்கள் பாத பந்தம் நமஸ்தே நமஸ்து. நாங்கள் பரம்பரை ஜோதிடர். எங்கள் அப்பா 17வது தலைமுறை. நான் வந்து என்னுடைய பேர் திருமுருகன். நம்பர் 101 பொன்னம்பலம் சாலை, கே நகர், மேற்குல சென்னை 78, நியர்பை முத்துமாரியம்மன் கோயில் பக்கத்தில் நம்ம வீடு இருக்குங்க. எங்கள் அப்பாவுக்கு பிறகு இப்போது நான் 18வது தலைமுறையாக சக்தி கணபதி நாடி ஜோதிடம் நூலை வாசிக்கிற அகஸ்தியர் முனிவரால் எழுதப்பட்ட நூலை தாயார் கேள்வி கேட்பாங்க, விநாயகர் பதில் சொல்லுவார். அதேபோல் அந்த நூலை வரவங்களுக்கு கைரேகை வலது கட்ட விரல் ரேகையின் மூலமாகவோ அவங்க பேர் பிறந்த நேரத்தின் மூலமாகவோ சுவடியை தேடி எடுத்து அவங்கவுங்களுக்கு படித்து பலன்களை நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி வந்து இதை தவிர ஜாதகமும் எழுதி கொடுப்பேன், ஜாதக குறிப்புகளும் எழுதி கொடுப்பேன். ஜாதகம் அதாவது பொண்ணு பெண்ணு பிள்ளையுடைய பொருத்தங்களும் பார்த்து இந்த வரனை அதாவது பொண்ணு பிள்ளைக்கு பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லை, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் இது பண்ணக்கூடாது, இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, இதையும் இந்த பலன்கள் பார்த்து சொல்லுவேன். முகூர்த்த பத்திரிகையும் திருமண முகூர்த்த பத்திரிகையும் எழுதி கொடுப்பேன். பிறகு வந்து நியூமராலஜி பிரகாரம் வந்து குழந்தைக்கு எந்த பையனோ பொண்ணோ பிறந்ததுன்னா அதுக்கு எந்த பேர் வைக்கலான்னுட்டு அதையும் பார்த்து கணிதம் பண்ணி ஒரு 5-6 பேர் செலெக்ஷன் பண்ணி கொடுப்பேன். அதில் உங்களுக்கு எந்த பேர் விருப்பமோ அது 2-3 பேர் நான் டிக் பண்ணி கொடுப்பேன். அது எது விருப்பமோ அவங்க வரக்கூடிய கஸ்டமர் அவங்க அதை பார்த்து அதன் பிரகாரம் ஃபாலோ பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு பேர்களை வச்சுப்பாங்க. குலதெய்வத்துக்கு போயிட்டு பொங்கல் வைப்பாங்க, அதுக்கு மேல்பட்டு குழந்தைக்கு நாமதேயத்தையும் சூட்டி மேலும் குடும்பமும் நல்லா அபிவிருத்தியாக இருக்கும். மற்றபடி ஏதாவது தோஷங்கள் இருந்தால் பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தாக்கா அது வாழைக்கண்ணு வச்சு 9 கலசங்களை வச்சு 9 சர்பத்தை வச்சு பரிகாரங்களும் பண்ணி அந்த தோஷ பரிகாரத்துக்கு கழிப்பேன். மற்றபடி சுப நிகழ்ச்சியானது கழித்த ஒரு 5-7 மாதத்துக்குள்ளே கல் திருமணமாக மனம் போல மாங்கல்யமாக அமர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து குழந்தை பாக்கிகளையும் அஷ்டலட்சுமி களஞ்சியத்தை பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வாங்க வாழ்ந்து குபேர சம்பத்தார ராஜ்யத்துக்கு சுபேட்சமாகவும் இருப்பாங்க. நாடி படிப்பீங்க இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். சூரியம் அதாவது வரக்கூடிய பக்தர்களுடைய மக்கள் அதாவது அவங்க உங்களுக்கு அந்த கட்டவரல் ரேகை பிரகாரமோ நாமதேயம் பிறந்த தேதி நேரத்தின் பிரகாரமோ சூடியை தேடி எடுத்து அவங்க உங்களுக்கு பலன்களை படித்து சொல்லி இந்தந்த வயசில் இது நடக்கும்போது ஒன்று பலன்கள்லாம் படித்து சொல்லி அது பிரகாரம் அவங்கவுங்க குடும்பமும் நான் சொன்னது பிரகாரமே சூடியில் உள்ளது பிரகாரமே அவங்களுக்கு பலன் நடந்து அமோகமாக சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ பேர் சின்னவங்களாக குடிசையில் இருந்து கூட இன்றைக்கி குபேர சம்பத்தான ராஜயோகத்தில் குபேர வாழ்க்கை வாழ்ந்து அதாவது மாட மாளிகை கோட கோபுரங்களை கட்டி பிள்ளை பாக்கியங்களையும் பெற்று வளமான வாழ்க்கைகளும் வாழ்ந்துருக்காங்க. இதர தேசாந்தர் கூறு தேசாந்தர் பன்னாட்டு தேசாந்தர் வெளிநாட்டு தேசாந்தர்லேயும் இருந்து அங்கேயும் அவங்கவுங்க சிட்டிசன் ஆகியிருக்காங்க. மேல்படி அந்த அமெரிக்காவில் ஆம்பளை பிள்ளை அவங்க குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து அந்த குழந்தையும் பிறந்து அந்த குழந்தை பாக்கியம் நீங்கள் சொன்ன பிரகாரமும் எனக்கு பேரம் பிறந்திருக்காங்க, வாங்க என் குழந்தைய வந்து பாருங்கள், எங்கள் பேர குழந்தைய என்னை அழைச்சும் போயிட்டு அந்த குழந்தையும் ஏசி ரூமில் வச்சுருக்காங்க, அந்த குழந்தையும் காட்டியிருக்காங்க. இப்படிலாம் எல்லாருக்கும் நல்ல இதான் பண்ணுறாங்க, எல்லாம் அமோகமாக சீரும் சிறப்புமாக இருக்காங்க, யாருக்கும் எந்த விதமான குறை கிடையாது. அதே போல் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நான் போய் அட்சத கோஷ் போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இறைவன் பேரில் அம்பாள் பேர்லேயோ விநாயகர் பேர்லேயோ முருகன் பேர்லேயோ பாட்டை பாடி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு விடைபெற்று நான் வீடு திரும்பி வருவோங்க. இதெல்லாம் ஒரு நான் ஒரு எல்லா மக்களுக்கும் உலக மக்கள் வேவட்டமான பேருக்கும் நல்லதே நான் பண்ணுறேங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9444-91985. இன்னொரு ஃபோன் நம்பரு 9976-233-984. இது எனக்கு 2 நம்பர் இருக்குதுங்க. முதல்ல கூப்பிடக்கூடிய நம்பரே அது, ரெண்டாவது அந்த நம்பரு ரெண்டாவது இப்போ வாட்ஸ்அப் இருக்கிற நம்பர். ஆமாம், வாட்ஸ்அப் உள்ள நம்பருங்க.
அதில் அந்த வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பினாலுமே அதிலேயும் ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். மற்றபடி எல்லா மக்களுக்கும் நான் வந்து நல்லதே பண்ணி ஒரு அவங்க நம்மளை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு நான் ஒரு பேரோடு இருக்கிறேங்க. வேறு எதனா நீங்கள் சொல்லணுங்களா? இதுதாங்க இப்போ என்னுடைய தொழில். இதுதான் அவங்க சோடி படிக்கிறதும் ஜாதகம் பார்க்குறதும் ஜாதகம் எழுதி கொடுக்குறதும் திருமண பொருத்தம் பார்க்குறதும் முகூர்த்த பத்திரிகை எழுதி கொடுக்குறதும் குழந்த பிறந்ததுனா அதுக்கு நாமதேயம் சுட்டி நோம்பு அதாவது எண்கணிதத்தின் பிரகாரம் நியூமராலஜியின் பிரகாரம் பேர் வச்சு கொடுக்குறதும் இதுதாங்க என்னுடைய குலத்தொழிலுங்க. நாங்கள் பண்ணிட்டு வரோங்க. ரொம்ப நல்லது பண்ணுறோம், நாங்கள் நல்லதே செய்கிறோங்க. ரொம்ப நன்றிங்க ஜோசி. சந்தோஷம். சரிங்க.